Example 3.3, if alpha comma beta comma and gamma are the roots of the equation x cube plus px square plus qx plus r equals 0, find the value of summation of 1 by beta gamma in terms of the coefficients. இதோட value வந்து நம்மள find out பண்ண சொல்றாங்க. என்ன termsல பாருங்க, terms of the coefficients அந்த formatல நம்மள வந்துட்டு value வந்து find out பண்ண சொல்றாங்க. சோ நம்ம find out பண்ணலாம். என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு क्यूबिक इक्वेशन कुत्तरकांगे इन्नन पारंगे एक्स क्यूब प्लस पी एक्स स्क्वायर प्लस क्यू एक्स प्लस आर इक्वल टू जीरो इधरोंडा रूट्स वंदे इन्ना कुत्तरकांगे ना अल्फा कमा बीटा कमा एंड गामा चो थ्री रूट्स वंदे कुत्ता अच्छे नमक वंदे इप्पर टर्म्स ऑफ कोएफिशिएंट्स ला केकर नाला समेशन ऑफ वन अबडीना इन्ना अर्थो ना इधर का रूट्स एल्लातीमे ऐड पननो ओ एल्लातीमे ऐड पननो बोदा अल्फा प्लस बीटा प्लस गामा ओके इंगला अदा इन्ना मीनिंग अबडीन पातिंगना इदु वंदुट्टु 1னு சொன்னா என்ன மீனிங்னா x பவர் n minus 1 ஓட கோஎஃபிஷியன்ட் x பவர் n minus 1 னா 3 minus 1 வந்து 2 அப்ப x ஸ்கொயர் ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு ஃபார்முலா வந்து இதுக்கு என்னன்னா minus b by a அப்படிን ஃபார்முலா சோ ஈக்குவல் டு இங்க வந்துட்டு b வந்து என்ன இருக்குனா p இருக்கு c வந்துட்டு என்ன இருக்கு பாருங்க c வந்துட்டு q இருக்கு d வந்துட்டு என்ன இருக்குனா r இருக்கு a வந்துட்டு 1 இருக்கு ஓகேங்களா சோ அப்ப minus b by a அப்படிን சொல்லும்போது b வந்து p சோ minus p a வந்துட்டு 1 சோ minus p by 1 வந்து மைனஸ் பி தான் கிடைக்கும் சரிங்களா இந்த வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த கான்ஸ்டன்ட் டம்க்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இது வந்துட்டு டம் 1 அப்படினு சொன்னா இது வந்து என்னவா இருக்கும் டம் 2 இது வந்து டம் என்னவா இருக்கும் 3ஆ இருக்கும் சோ 3 தட் மீன்ஸ் n minus 3 அப்படினு சொல்லும்போது 3 minus 3 0 இந்த r என்ற கான்ஸ்டன்ட் டம்க்கு பவர் தான் வந்து x பவர் 0 இருக்கும் சோ இதுதான் வந்து இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம் சோ 3 இது வந்துட்டு நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா அதாவது இந்த த்ரீ ரூட்ஸையும் வந்து எப்படி எடுக்கணும்னா எத்தனை முறை நம்மளால் டேக்கன் த்ரீ அட் எ டைம் ஒரே டைமில் த்ரீ ரூட்ஸாக எடுக்க முடியும் ஒரு பாசிபிள் மட்டும்தான் இருக்குது ஒரே முறை மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரி எடுக்க முடியும் ஈக்குவல் டு ஸோ இதுக்கான ஃபார்ம்லா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்துட்டு த்ரீ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோன்னா இங்கே ஒன் அப்படின்னு சொன்னால் இங்கே மைனஸ் வரும் த்ரீன்னு சொன்னாலும் இங்கே என்ன வரும் மைனஸ் வரும் ஞாபகம் மறந்துடக்கூடாது ஆட் பவர் த்ரீனா ஆட் பவர்ன்றது அப்போ மைனஸ் வரும் ஸோ இது எப்படி நம்ம எழுதலாம்னா எக்ஸ் பவர் என் மைனஸ் த்ரீன்னு எழுதலாம் இது வந்து ஆட் பவர் அப்போ மைனஸ் வரும் ஸோ அப்போ மைனஸ் இந்த டி பை ஏ அப்படின்னு ஒன்று டி வந்துட்டு இங்கே ஆறு ஏ வந்துட்டு ஒன் அப்போ பை ஒன் போட்டாலும் இங்கே என்ன தான் வரும் மைனஸ் ஆர் தான் வரும் இங்கேயும் மைனஸ் ஒன் போட்டாலும் மைனஸ் பி தான் வரும் ஸோ மைனஸ் பி மைனஸ் ஆர் அப்படின்னு வேல்யூ வந்து நமக்கு கிடச்சிருக்கு நமக்கு வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்கன்னா சமேஷன் ஆஃப் ஒன் பை பீட்டா இன்ட்டு காமா தான் நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க இது என்ன மீனிங் அப்படின்னு பாருங்கள் நம்ம இருக்கிற அந்த த்ரீ ரூட்ஸையும் ஆல்ஃபா பீட்டா காமான் இருக்கிறதையும் டூ 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 டேக்கன் டூ அதாவது டூ வந்து ஒரே டைமில் டூ டூ ரூட்ஸை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் எடுத்து ரைட் பண்ணணும் பீட்டா ஹாமா கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படி நம்ம ரைட் பண்ணலான்னா ஒன் பை பீட்டா ஹாமான்னு ரைட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் பை காமா ஆல்ஃபான்னு எழுதலாம் எப்படி எழுதலாம் காமா ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு எழுதலாம் அதாவது டேக்கன் டூ அட் எ டைம் ஒரே டைமில் டூ ரூட்ஸை வந்து நம்ம எடுக்கிறது ஆல்ஃபா பீட்டா இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் இதுக்கு வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது அப்படின்னா என்னதுன்னா எல்சிஎம் எடுக்கிறது இந்த த்ரீ வேல்யூஸ்க்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்குன்னா ஆல்ஃபா பீட்டா காமா இந்த மாதிரி கிடைக்கும் இங்கே வந்து பீட்டா காமா இருக்கிறதுனால நமக்கு ரிமைனிங் என்ன வேணும் ஆல்ஃபா மட்டும் வேணும் ப்ளஸ் இங்கே காமா ஆல்ஃபா இருக்கிறதுனால பீட்டா மட்டும் வேணும் இங்கே ஆல்ஃபா பீட்டா இருக்கிறதுனால காமா மட்டும் வேணும் டிவைட் என்ன வந்துடும்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா அந்த மாதிரி கிடச்சிரும் இப்போ நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ என்னன்னு தெரியும் மைனஸ் பி அப்படின்னு தெரியும் ஸோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் மைனஸ் பி அதே மாதிரி ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமாவோட வேல்யூ வந்து என்னன்னு தெரியும்னா மைனஸ் ஆர் அப்படின்னு தெரியும் ஸோ டிவைட் பை மைனஸ் ஆர் இப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு பி பை ஆர் அப்படின்னு கிடைக்கும் நம்மளை என்ன கேட்டாங்கன்னா சமேஷன் ஆஃப் ஒன் பை பீட்டா இன்ட்டு காமாவோட வேல்யூவை வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸில் கேட்டாங்க இது எப்படி இருக்குன்னா கோஎஃபிஷியன்ஸோட அந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் ஓகேங்களா